புதிய ஏன்னா வில்சன் அவர் தான் கேட்கணும். ஏன்னா அவருக்கும் வந்து ஒரு காங்கிரஸினுடைய பல விஷயங்களை பக்கத்தில் இருந்து பார்த்தவர்ன்றதுனால. சார், புதுசாக வந்திருக்கோம் நாங்கள், இப்போ ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறோம், நாங்கள் கோட்டெல்லாம் அழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான இடத்துல தான் அவர் தொடர்றாரு. ஸோ அது எங்களுக்கு பலன் அளிச்சிருக்கு. நாங்கள் கார்கேவையும் கிரெடிட் கொடுக்குறோம் இல்லைன்னு நான் சொல்ல, ஆனால் சமூக நீதியை பேசுகிறோம். ரைட்லேருந்து அப்படியே லெஃப்ட்லேயும் நீங்கள் வந்திருக்கோம், உள்ளே இருந்தவங்களாம் வெளில போயிட்டாங்க. சார், இது ஃப்ரெஷ் போர்டு சார், நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம், 101 அடுத்து பாருங்கன்றது தான் அவருடைய வாதமாக இருக்குது. அப்போது பாஜக தான் கோட்டை விட்டுடுச்சோ. இல்லை, முதல்ல வந்து நம்ம ராகுல் காந்தி அவர்களுக்கு 54வது பிறந்தநாள். ரைட். நமது விவாத அரங்கின் சார்பாக அவருக்கு எல்லாருடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீடிய ஆயுளோடு அவர் நல்லா வாழணும். இப்போ என்னன்னா, ராகுல் காந்தியின் அரசியல் நகர்வுகள் வந்து காங்கிரஸ் கட்சியை மீட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ காங்கிரஸ் கட்சியை வீழ வைத்தது எந்த சூழ்நிலையில், எந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் வீழ்ந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து ராகுல் காந்தி ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னு சொல்ல, நல்ல மனிதர், எல்லா விதத்திலும் நல்ல மனிதர், ஆனால் வல்லவரா, அதுதான் இந்த கேள்வி. ரைட். அரசியலில் நீங்கள் நல்லவராக இருக்கிறது அது 25% என்றால், வல்லவராக 75% இருந்தால்தான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை சுவைக்க முடியும். அப்போ தான் மக்களுக்கு கூடுதலாக நல்லது செய்ய முடியும். இப்போது நம்ம ராகுல் காந்தி அவர்கள் 2007 வந்து பொதுச் செயலாளர் பதவி ஏற்றார். முதல் முதலாக 2007 பொதுச் செயலாளர் பதவி ஏற்கும்போதே மாணவர் அணியின் தலைவராகவும் வரார், இது இளைஞர் அணியின் தலைவராகவும் வரார், மாணவர் அணியில் பொறுப்பாளராக வரார். அந்த ரெண்டு அந்த நேரத்தில் மாணவர் அணிக்கு ஒரு பெரிய, இளைஞர் அணிக்கு ஒரு பெரிய எழுச்சியை கொண்டு வந்தார். அதாவது டைரக்ட் எலெக்ஷன் கேட்டகரி வரணும்னு. எல்லா இடத்துலையும் எலெக்ஷன் நடந்துச்சு தமிழ்நாட்டில். அப்போ கலைஞரே ஒரு அதிசயம், ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய அளவு இருந்துச்சு. பொது தேர்தலை விட மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு அந்த தேர்தல். இதெல்லாம் நடந்து முடிந்து எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாத்து ஒரு கட்டத்தில் என்னென்னா, அந்த இளைஞர்களை எந்த பாதையில் கொண்டு போய் சேர்க்கறது, கடை கோடி இளைஞன் வரைக்கும் அவனுக்கு என்ன பதவியா, இல்லை அதிகாரமா அவனுக்கு, இல்லைன்னா உள்ளாட்சியில் அவனுக்கு பதவியா, எதுவுமே கடைசி வரைக்கும் போகல. அது அந்த நேரத்தில் வந்து அவர் பியூராக அரசியல் கலப்பு இல்லாமல் திறமையானவர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும்னு முயற்சி பண்ணார். நீங்கள் சொல்லுங்கள், வாஸ்தவமான ஆர்டர் இனியன் என்ன சொல்லலாம். ஆமாங்க, அவர் மறுக்கலை. இதெல்லாம் 2014 முன்னாடி நீங்கள் 2.0 வாங்க, ராகுல் 2.0 வேற, வேகம், விவேகம், வீரம் எல்லாம் வந்துருச்சு எங்களுக்கு. நாங்கள் பாருங்க, நாங்கள் வளர்ந்துட்டோமே மம்மி. இல்லை, அவர் வந்து அந்த இளைஞர் அணி பார்வையிலேயே சொல்கிறார். ஆனால் இன்னைக்கும் 80 மேலே இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே தான் அந்த கட்சியின் தலைவராக இருக்கிறார். ரைட்டு, அதை நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அப்போ அவருடைய அனுபவம் தான் பேசுது. இவங்க தான் கொஞ்ச நாளைக்கு முடிவு ஒரு சீனியர் லீடர் தலைவராக வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு அதனால இருக்குங்கிறாங்க. இல்லை, சீனியர் லீடர் தான் தலைவராக வரணும், கட்சி சீனியர் கட்சி. நான் இன்னைக்கு புது கட்சி பூஜ்யத்திலேருந்து வந்து சொல்லக்கூடாதுன்றேன். அது சீனியர் கட்சி. ஒரு தடவை வெற்றி ஒரு தடவை தோல்வி அடைஞ்சதால் நாங்கள் வந்து திருப்பி பூஜ்யத்திலேருந்து வரோம்னு சொல்லக்கூடாதுன்ற, அது வந்து இளைஞர்களின் பார்வை. அதனால அதை சொல்ல வர அனுபவம் இந்த தேர்தலில் ஏராளமான பேர் இருக்காங்க. இந்த தலைப்பு இந்த தேர்தலை ஒட்டி பார்க்கலாம். இந்த தேர்தலை ஒட்டினா இப்போ ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அதை வச்சு தான் நான் சொல்ல வரேன். என்னன்னா, இப்போ 2004 வந்து 145 இடங்கள் தான். அப்போ சோனியா காந்தி ஆளுமை, சோனியா காந்தி தான் பிரதமர் ஆவார் நினைச்சாங்க. அவங்க கொண்டு வந்து மன்மோகன் சிங் உக்கரைச்சாங்க. 2009 மன்மோகன் சிங் கொண்டு வந்தாங்க. ஆனால் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்க்குள்ளே அப்போயே வந்துட்டார் 2007 நம்ம ராகுல் காந்தி. அதான் 2004 145 இடங்கள் தான் ஜெயித்தாங்க. 2009 ஆட்சியை பிடிக்கும் போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் ராகுல் காந்தி. ஒதுங்கி இருந்தவர் 2007 பதவிக்கு வந்துட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அந்த தேர்தல் முடிவில் கூட ராகுல் காந்தியின் பிரச்சாரம் தான் 206 சீட்டை வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்ததுன்னு எல்லாரும் பேசினாங்க. அப்போவே மன்மோகன் சிங் அழைப்பு விடுத்தார். அந்த நேரத்தில் வந்து பிரதமர் வேட்பாளராக அவரை இருக்கிறதுக்கு அவர் தகுதியானவர்னு மன்மோகன் சிங் சொன்னார். அட்லீஸ்ட் அமைச்சரவையாவது சேருங்கன்னு சொன்னார். ஆனால் இவர் வந்து ஒரு தயக்கத்தை காட்டினார். எப்போவுமே அவர் அங்கிருந்தால் அந்த தயக்கம் வந்து ஆரம்பிச்சது. அதை தான் சொல்ல வர்றேன், ராகுல் காந்தியுடைய இரட்டை மனது வந்து அந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து கூட்டணி மந்திரி சபை, கூட்டணி மந்திரி சபைன்னொடனே ஒரு பிரதமர் வந்து எல்லார்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அந்த மனநிலையில் அந்த நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் இல்லை. ஒரு கசப்பான உணவு. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தக்கூடியவராக, நான் தலைவர்னு சொல்ல வழிநடத்தக்கூடியவராக இருந்துக்கிட்டு இத்தனை கூட்டணி கட்சிகளோட வந்து சமாதானமாக போயிருக்காரு. பல இடங்களில் குறைந்த சீட்டுகளை வாங்கியிருக்காரு. நீங்கள் நில்லுங்கன்றது இந்த பெரியண்ணன் மனப்பான்மையின் பேசினதெல்லாம் இல்லை அப்படின்றத தானே பல இடங்களில் காமிக்க முயற்சிச்சு. இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த, அதுக்கு ஒரு 2 முன்னாடி நடந்த மத்திய பிரதேச எலெக்ஷன்லாம் உங்களுக்கு தெரியும். ராஜஸ்தான் எலெக்ஷன், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம்லாம் கட்சிகள் கூட்டணிக்கு வரும்போது உங்களுக்கெல்லாம் பேச்சுவார்த்தே கிடையாது. இது வந்து சட்டமன்ற தேர்தல், அது பாராளுமன்ற தேர்தல் தான். இப்போ இந்திய கூட்டணி உருவான பருவ நடந்தது அது. அதனால் அது சொல்ல வரேன். இன்னொன்னா, இல்லை அவர் உழைப்பு வந்து நம்ம குறைச்சி முடிய முடியாது. இந்த தேர்தலில் விடப்பினா காங்கிரஸ் மீட்கப்பட்டதான்னா
காங்கிரஸை ஓரளவு மீட்கப்பட்டிருக்கிறது இல்லைன்னு சொல்ல. ஆனால் மோடியும் பிஜேபியும் வீழ்த்தக்கூடிய அளவிற்கு மீட்கப்பட்டிருக்கிறதா ராகுல் காந்தியால அப்படின்றது இன்னைக்கு கேள்வி. அதுதான் நம்ம வந்து காங்கிரஸ் வரணும் தான் விரும்புறோம். ஆனால் அந்த நிலைமையில அது இருக்குதா அங்கதான் நம்ம யோசிக்கணும். அவரு சில கருத்து இல்லை, அதுதான் நம்ம உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் பேசிடலாம். டீட்டெயில்ஸ் என்ன, இன்றைக்கு புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ராகுல் காந்தியோட 101 நாம அப்படி வெறும் கண்ணுக்கு சொல்றேன்னா 101 இப்போ விடுதலை புலிகளை ஆதரிக்கிறவங்க கூட ராகுல் காந்தியை பிடிக்கணும். அவங்களுக்கு ராகுல் காந்தியை பிடிக்கும், ராஜீவ் காந்தியை தானே பிடிக்காது, அவங்க அப்பாவை தானே பிடிக்காது. அதுதானே முக்கியம், அதுதானே முக்கியம். அவங்க ராஜீவ் காந்தியை ஆதரிச்சா பேசுவாங்க, அதனால் அது பெரிய விஷயம் கிடையாது. அடுத்தது பதவி வருது சொன்னார், அவர் வந்து முதலமைச்சர் பதவி மன்மோகன் சிங் கேட்கும்போது பிரதமர் ஆகல அமைச்சர் பதவி ஏற்றுக்கல அப்படின்னு சொன்னார், அவருக்கு பதவி ஆசை இல்லைன்னாரு. ஐயா நான் ஓட்டு போட்டுக்கிறேன், என்னுடைய தலைவர் வந்து அமைச்சர் ஆகணும் முதல்வர் ஆகணும்னு தான் நான் ஓட்டு போட்டுக்கிறேன். அப்புறம் அவர் பதவி ஏற்றுக்க தயங்கினார்னா அப்புறம் எப்படி அது ஆசையே இல்லைன்றவர் எப்படி கட்சி நடத்த முடியும்? அதனால அதெல்லாம் சென்டிமெண்ட்டாக பேசுறது தான், அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. அவர் இந்த பாரத் ஜோடோ யாத்திரை பற்றி ஒரு விஷயம் சொன்னார், கிட்டத்தட்ட இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் போய் பார்த்து சமூக நீதி பேசினார், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை. அது நல்ல விஷயம், அது நல்ல விஷயம். ராஜகம்பீர் சொல்ல நல்ல விஷயம், ரெண்டு விஷயமும் அவர் வந்து முதல் யாத்திரையும் பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தினாரு, அடுத்து நியாய யாத்திரை நடத்தினாரு, அது ரெண்டுமே வந்து நல்ல விஷயங்கள் தான். அது வந்து வாக்கு சதவீதத்தை கூட்டி கொடுத்துருக்கோம், அந்த கூட்டணிக்கு கூட்டி கொடுத்துருக்கோன்றது தவறே கிடையாது, உண்மைதான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அப் டு த மார்க் வந்திருக்கிறதா இல்லைன்னா ஜஸ்ட் பாஸ் ஆகிருக்கிறாங்களா, அதுதான் இன்றைக்கு கேள்வி. அதாவது அப் டு த மார்க் வந்தால் தான் இன்றைக்கி வந்து ஹூ கிராசஸ் த போஸ்ட் ஃபர்ஸ்ட் வின்ஸ் த ரேஸ்ன்றது தான் நம்ம ஜனநாயகம். நம்ம இந்த பக்கம் அப்படி இருக்கு, ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பேசியிருந்தோம்னா 400 bar 400 மேல் அப்படின்னு பேசிட்டு இருந்த இடம் 350 இருந்தால் பரவாயில்ல, 300 இருந்தால் பரவாயில்ல, கிட்டத்தட்ட 294 போது தான் ஒரு அதிர்ச்சி அலை வருது. இல்லை அதெல்லாம் வந்து ஒரு யூகத்தில் நம்ம வந்து எல்லாருமே மக்களை வந்து அவங்களுடைய தொண்டர்களை வந்து உணர்வை தூண்டி விடுறதுக்காக எல்லாரும் சொல்றது, 4 நம்மதே 40 நம்மதேன்ற மாதிரி தான். 40 வந்தாலும் மகிழ்ச்சி, 40 வரலனாலும் அதே தான். இப்போ கலைஞர் இருக்கும்போது தோத்துருக்காரு, கலைஞர் வந்து நாங்கள் தோப்போம் முன்னாடி, கலைஞர் நாங்கள் தோப்போம் முன்னாடி சொன்னார், அதனால அப்படி கிடையாது. 2016லயோ 2014லயோ தோப்போ நான் சொல்லிட்டு தேர்தலை சந்திக்கிறாங்க, அதெல்லாம் வந்து வெறும் டிப்ளமேட்டிக் வேர்ட்ஸ், அது பெருசு கிடையாது. இப்போ உத்தரப்பிரதேசிலே சொன்னார், உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா அவங்க சமாஜ்வாடி கட்சி பலனடைஞ்சுக்குதா காங்கிரஸ் பலனடைஞ்சுதா, அதுதான் இந்திய கூட்டணி பலனடைஞ்சிருக்கு. ராகுல் காந்தியால காங்கிரஸ் வளர்ந்துருக்குதான் தான், இப்ப இந்தியா கூட்டணி வளர்ந்துக்குதான் இன்னைக்கு வாதம் கிடையாது. இன்னைக்கு காங்கிரஸ் தலைப்பை பார்த்துட்டு வாங்க, காங்கிரஸ் கூட்டணி இந்தியா, இந்தியா வந்து அதான் காங்கிரஸ் மீடியா முகமே ராகுல் காந்தி. நம்ம சொல்றது இப்ப சமாஜ்வாடி வந்து 62 இடத்துல நின்றாங்க, 37 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க 60%. அதே காங்கிரஸ் 17 இடத்துல அங்கே நின்றுச்சு உத்தரப்பிரதேசில், பொறுப்பாளர் யார், பிரியங்கா காந்தியும் இருக்கிறாங்க, நம்ம ராகுல் காந்தி இருந்தார். 17 இடத்துல 6 இடம் தான் ஜெயிச்சிக்கிறது, 30% ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து கண் நோக்கி பார்க்கணும். அப்போது ராகுல் காந்தியோட மீட்பு நடவடிக்கை போதுமானதாக இருக்கிறதா வடநாடுகளில்? நீங்கள் தமிழ்நாட்டை வச்சே நம்ம முடிவு பண்ண முடியாது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் தான் முகம் இங்கே. அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல்னா ராகுல் காந்தி முகம், ராகுல் காந்திக்காக ஓட்டு போடுவாங்க இல்லைன்னு சொல்ல, கணிசமான ஓட்டு கிடைக்கும். அதே வச்சு நம்ம வட மாநிலங்களில் தென்கிழக்கு மாநிலங்களில் நம்ம பார்க்க முடியாது. அவர் சில குற்றச்சாட்டுகள் சொல்லுவார், ஆனால் நம்மளோட கேள்வி என்னென்னா இதை எப்படி இந்த கூட்டணி ஆட்சியை இவங்க எப்படி போக போகுது, இவங்க எப்படி சஸ்டைன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லும்போது பல மாநிலங்களில் தேர்தல் வரப்போகுது, இந்தியா கூட்டணி பல கட்சிகளை ஒருங்கிணைச்ச விஷயம். சமீபத்தில் கூட பார்த்தோம் சட்டசபை தேர்தல்னால் காங்கிரஸ் தனி அப்படின்ற இடத்துல நம்ம 4 மாநிலங்களும் நீங்கள் சொன்னீங்க முதலே. அப்போ அவர்களுக்கும் ஒரு சவால் இருக்குல்ல, அப்போ அதை எப்படி சந்திக்க போகிறார் ராகுல்? இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய சவால் தக்க வைக்கணும் 5 வருஷம் அப்படின்னா. நிச்சயமாக அந்த சவால் இருக்குது. இப்போ நீங்கள் ராகுல் காந்தி பார்வையிலே பார்த்து நம்ம வந்து ராகுல் காந்தி வந்து ஒரு மாயை பிம்பத்தில் அவரால் தான் எல்லாம் அவரால் தான் இல்லைன்னு போது அதை வந்து இன்னொரு பார்வையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதான் ஒருவேளை வந்து பிஜேபி வந்து நினைச்ச அளவுக்கு ஜெயிக்க முடியாது போனதுக்கு காரணம் வந்து முதல் கட்ட தேர்தலுக்கு பிறகு பிரதமர் அவர்களின் பேச்சு வந்து மிக வந்து ஒரு இகழக்கூடிய அளவுக்கு இகழ்ச்சியான பேச்சாக இருந்துச்சு அப்படின்றது வட மாநில மக்களே பெரும்பாலான மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையாச்சு. ஊடுருவல்காரர்களுக்கும் அதிக குழந்தை பெற்றோர்களுக்கும் தங்கள் தாலி கொடியை பறித்து கூட காங்கிரஸ் கொடுத்து விடும் என்று சொன்னது, அயோத்தியை புல்டோசர் கொண்டு இடித்து விடுவார்கள் அப்படின்னு சொன்னது, 2 இஸ்லாமிய நாடுகளை சிறுபான்மை மக்களுக்காக உருவாக்கி கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னது, ராமர் ராமர் சொன்னாலே சிறையில் தள்ளிவிடுங்கன்னு சொன்னதெல்லாம் காங்கிரஸை பற்றி சொன்னதை அந்த மக்களை கொள்கை ரீதியாக நீங்கள் எதிர்க்கலாம்.
இது போல பழிகள் எல்லாம் சொல்லும்போது அந்த மக்களுக்கு அது ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துச்சோ, அது ஒரு பேக் ஃபயர் ஆயிருச்சோ, அது கூட இருக்கும். ஆனா இதெல்லாம் மீறி என்னன்னா, இப்ப ராகுல் காந்தியை விட நம்ம என்னன்னா ஒரு எதிர்பார்ப்பு காங்கிரஸ் தோழர்களுக்கும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் இருக்கிறது. அதாவது இந்திரா காந்தியின் பார்வையில் பார்க்க வேண்டும் என்றால் பிரியங்கா காந்தி வர வேண்டும் என்ற எண்ணம் கிட்டத்தட்ட 20 வருடமாக காங்கிரஸ் மனதிலே இருந்தது, தொண்டர்கள் மனதிலும் மக்கள் மனதிலும். அது இன்றைக்கு பிரதிபலித்திருக்கிறது, ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்பை காங்கிரஸ் பயன்படுத்திக் கொண்டால் எதிர்காலத்தில் எந்த கட்சியும் வீழ்ச்சியடை செய்யும்.